கர்த்தருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு புதிதாகும் இறைவன். தியான வசனம் எசாயா அதிகாரம் 65 வசனம் 17. இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன், முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுதுவதும் இல்லை. இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கின்றேன், முந்தியவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் படைத்ததினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமே களி கூறுதலாகவும் அதன் மக்களை மகிழ்ச்சியாகவும் படைத்திருக்கின்றேன். அவர் நம்முடைய பழைய காரியங்களை குறித்தும் பிரச்சனைகளை குறித்தும் நினையாமல் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஆம், என்றைக்கு இறைவன் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஆண்டவர் படைத்த இந்த நாளிலும் அவர் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்ய போவதை எண்ணி சந்தோஷமாய் களி கூறுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் புதிய காரியங்களை செய்வார். இந்த நாள் முதல் அவர் உங்களை ஒரு மேய்ப்பனை போல தன் தோளில் சுமப்பார். திருப்பாடல் 23 நாம் வாசிக்கின்றபடி ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை மிகுந்த சிந்தையுடன் வளர்க்கின்றான். மேய்ப்பனின் பிரதான பொறுப்பு என்னவெனில் பாதுகாப்பும் ஆடுகளின் சுகமுமே. நல்ல மேய்ப்பர் தனது மந்தை எவ்வளவு பெரிதாயினும் அவைகளுக்கு உணவளித்து பராமரித்து காப்பாற்ற வேண்டிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றார். காட்டு விலங்குகளுக்கும் விஷ செடிகளை சாப்பிடாதபடிக்கும் கண் விழித்து காவலாளியாக இருக்கின்றார். அமர்ந்த தண்ணீரண்டை ஒவ்வொன்றாக நடத்துகின்றார். இவ்விதமாய் மேய்ப்பருக்கும் மந்தைக்கும் ஒரு நெருங்கிய பாச உணர்வு இருக்கின்றது. இன்றைக்கும் இறைவனுக்கு சொல்லி முடியாத வேலைகள் இருக்கின்றன. ஆகவே என்னை அவர் கவனிக்கவும் உணவளிக்கவும் பாதுகாக்கவும் நேரமே இல்லை என நினைத்து வீணாக கலங்குகின்றீர்களா? அப்படியல்ல, அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். உங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு சகலத்தையும் தந்து உங்களுக்கு முன்னே சென்று பாதையும் காட்டி பராமரித்து நடத்துகின்றார். நீங்கள் அவரை விட்டு தூரமாய் போனாலும் உங்களை தேடி வருகின்றவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து கண்டுபிடித்து அகமகிழ்வார். உங்கள் பேரில் களி கூர்ந்து உங்களை தமது சோளில் சுமந்து மார்பில் சேர்த்தனைத்து தேற்றுகின்றவர். இதுதான் நமது பராமரிப்பு மெய்ப்பனாகிய இறைவன். தமது ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக சிலுவையிலே இரத்தம் சிந்தி நமக்காக உயிரை விட்ட இறைவனின் அன்பு எத்தனை பெரியது. ஆகவே கவலைப்படாதிருங்கள், இயேசு உங்களை நினைத்திருக்கின்றார். நீங்கள் ஒன்றையும் இழந்து போக மாட்டீர்கள். ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பை நினைவு கூர்ந்து அவருக்கு பிரியமாய் வாழுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிக்க நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. உமது ஆறுதலான வார்த்தைகள் என்னை தேற்றியது. என்னை தேடி வந்து உம் நேச மார்போடு சேர்த்து அரவணைத்தீரே உமக்கு சோஸ்திரம். என்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்து ஆசிர்வதிக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.